சுரேஷ் வந்து முதல்ல டிஸ்ட்ரிபியூட்ரு, நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். சுரேஷ் வந்து முதல்ல டிஸ்ட்ரிபியூட்ரு, அதுக்கப்புறம் தான் கலைஞன், அதுக்கப்புறம்தான் நடிகன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண புள்ளி எதிரான்னு கேட்டால் டிஸ்ட்ரிபியூஷன் தான். அப்போ ஃபஸ்ட்டு வந்து மாமா இந்த படத்தை நான் பார்க்கணும் மாமா அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒரு ஷோ போட்டேன், சரி ரெண்டு பேர் பார்ப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் ரெண்டு பேர் சேர்ந்து பார்த்துட்டு பாப்பா நல்லா இருக்கு மாமா அப்படி அப்படின்னு பாராட்டிட்டு அடுத்த நாள் ஃபோன் பண்ணி மாமா எனக்கு இன்னொரு ஷோ கிடைக்குமா, ஜோ எதுக்கு இன்னொரு ஷோ, எனக்கு டவுட் ஆயிடுச்சு. ரைட்டு, அவனுக்கு தெரியும்ல இன்னொரு ஷோ கேட்டேன் என்ன. ரைட்டு, அப்போ ரெண்டாவது ஷோ போட்டோம். போட்டால் எனக்கு ஃபோன் வந்துச்சு, சார் இங்கே ஷோ இங்கே படம் வாங்குறதுக்கு பார்க்குறாங்களா இல்லை ப்ரிவியூ ஷோ நடக்குதா சார் அப்படின்னு. என்னையா சொல்கிறேன், 20-25 பேர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். சார் இது என்ன சார், ரொம்ப தப்பாக இருந்தது சார், இது சினிமா சார். இல்லையா நான் வர்றேன், நான் கிளம்பி போனால் ஒரு 20 பேர், அதில் ஒரு 5 தர்மபுரி டிஸ்ட்ரிபியூட்டர் உள்ளே உட்காந்துருக்காங்க, நம்ம உள்ளே உட்காந்துருக்காங்க, அவங்களோட உட்காந்து படத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு தான் இந்த படத்தை தமிழ்நாடு கேரளா ஆர்கே சுரேஷ் வாங்கினது. ஸோ அந்த 20 பேரும் உடைய கண்கள்லாம் அன்றைக்கி நான் இருந்த ஒரு மலர்ச்சியும் ஒரு நெகிழ்ச்சியும் அவங்க எனக்கு கை கொடுத்ததும் எனக்கு மிகுந்த நம்பிக்கையாக இருந்துச்சு. நான் ஏன் வந்து எனக்கு வந்து இந்த கால்குலேஷன்லாம் தெரியாது, நான் ஏன் வந்து சுரேஷ்கிட்ட வந்து 25 கோடி ரூபா இந்த படம் கலெக்ட் பண்ணுன்னு சொன்னேன்னா, சுரேஷ் வந்து இந்த படம் 25 கோடி ரூபா கலெக்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு பென்ஸு கார் வாங்கி தரமாமான்னு சொன்னாப்புல. அந்த பாயிண்ட்டை நான் பிடிச்சிக்கிட்டேன், பிடிச்சிக்கிட்டு ஆஹா 25 கோடி ரூபா. அப்புறம் இல்லை ஏன் ஒரு 15,000 தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். 15 சாரி பாபா BMW தான் அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ அப்போ 25 ரூபா ஒரு பென்ஸுக்கார் ரைட். ஏன்னா அந்த படம் ஆரம்பிக்கவே நான் இனோவா வச்சுருந்தேன், போக போக இனோவாவில் வந்து ஸ்விஃப்ட் டிசைருக்கு வந்துட்டேன், அப்படியே பைக்குக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் மருமகன் தான் என்னை கூப்பிட்டு இருந்தேன் மாமா வச்சுக்கோ அப்படின்னு ஒரு 25 லட்ச ரூபா எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து அடுத்த படத்துக்கு எனக்கு கமிட் பண்ணியிருக்காப்புல, கமிட் பண்ணி அதனால தான் இந்த ஃபார்ச்சுனர் காரே வாங்கினேன் நான். அதனால் எனக்கு வந்து மருமகன்கிட்டருந்து நமக்கு கார் வரணும்னா இது 25 கோடி ரூபா கலெக்ட் பண்ணணும் ரைட்டு அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணுறேன், மதுரை டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர்லாம் வாங்கி வச்சுருக்கேன், என்னால் கணக்கு தப்பாகிடக்கூடாதுல்ல, ஒவ்வொரு போட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பராக வாங்கி கையில் வச்சுருக்கேன். ஸோ இது இதுவரை என்னுடைய இது என்னுடைய ஆதங்கம் தானே உடைய குற்றச்சாட்டு இல்லை, தயவுசெய்து இது அன்பு தான். கோபம் கூட ஒரு வகையில் காட்ட தெரியாத அன்பு தான். நம்மளை புரிஞ்சுக்கலையே, நம்மளை ஏன் புரிஞ்சுக்காமல் விட்டாங்க அப்படின்ற ஒரு இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த படத்தை என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அதே மாதிரி இந்த படத்தை பார்க்கும் மக்கள் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான், அது யாராக இருந்தாலும் உங்கள் இந்த படத்தை பற்றிய அபிப்பிராயத்தை ஏதாவது ஒரு வகையில் பதிவு செய்யுங்க, அது எதுவானாலும் இருக்கட்டும் அந்த கருத்தை நீங்கள் பதிவு செய்யுங்க. இல்லை படம் டிலே ஆனதுக்கு இளையராஜா சார் காரணம் கிடையாது, படம் வந்து டிலே ஆனதுக்கு காரணம் யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு ப்ரொடக்ஷன் பற்றிய ஒரு முழுமையான ஒரு விஷயங்கள் அவருக்கு தெரியலைங்க. அவர் கூட இருந்தவங்க அவருடைய நண்பர்கள் அவங்கள ராங் கைடன்ஸ் பண்ணாங்க, அதுதான் இந்த தாமதத்துக்கான காரணம், வேறு எந்த காரணமுமே கிடையாது. அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான காரணம், அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, கொரோனா. அது ஒரு 2 வருஷம் போயிடுச்சு.